அப்போ வந்து என்னன்னா நல்ல தேனா கிடைக்கும் போது மக்களே நேரடியா வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம இதை ஒரு கமர்ஷியலா கொண்டுட்டு போனா வருமானம் இல்லாத போது நமக்கு ஒரு வருமானமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போனதா. இப்ப வந்து 50 பெட்டி இருக்குன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் 10 பெட்டி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 10 கொடுத்தாங்க, மொத்தம் 20 ஆச்சு. அதுல 5 வந்து நான் இன்னொருத்தருக்கு இலவசமாவே கொடுத்துட்டேன். 15 இருந்து நான் அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா. சந்தேகம் இருந்தா கேளுங்க, அப்பதான் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்ல முடியும். நான் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடிங்கண்ணா நான் வந்து ஆரம்பிச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி தொழில ஆரம்பிச்சு 3 மாசம் தான் இருக்கு. இந்த ஜூன்ல தான் தொழில ஆரம்பிச்சேன் நான். அதுக்கு முன்னாடி வரும் மகந்தி சேர்க்கைக்காக பயன்படுத்தினேன் தான். மகந்தி சேர்க்கை என்ன ஃபீல்டு என்ன வேலை பண்ணீங்க? இங்கே எல்லாமே மானாவரி பயிர்தாங்கண்ணா. இப்போ மழை பெஞ்சிருக்கீங்களா? இப்போ சோளம் இந்த பட்டத்துக்கு எப்பவுமே சோளம் என்ன போடுவோம். இதுக்கு சித்திரையில ஆரம்பிச்சா கண்ணக்காங்கண்ணா, இதுதாங்கண்ணா, இது மெயின் சோர்ஸ் இதுதாங்க. இங்க வேற நாங்க வந்து பெட்டி எடுத்துட்டு போய் மைக்ரேன் பண்ணி வேற இது மொரிங்கா தோட்டம் இந்த மாதிரி ஜாமூன் தோட்டம் அதெல்லாம் கொண்டு வைக்கிறது இல்ல. இங்க என்ன சோர்ஸ் கிடைக்குது அதுதான். ஏன்னா இதுக்குதான் வந்துட்டு மருத்துவ குணமும் அதிகம், ரேட்டும் அதிகம். இப்போ ஒரு ஒரு இப்போ இந்த ஜாமூன் கனி மொரிங்கா கனிலாம் கனிலாம் சொல்றாங்க இல்லையா, அது எப்படின்னா ஒரு 150 ஏக்கர் 200 ஏக்கர் வரும் முருங்கை மரமாவே இருக்கும். அங்க கொண்டு வச்சாங்கன்னா 90% ஒரு 90% வந்து இதுதான் கிடைக்குன்னா முருங்கை தேன் தான் கிடைக்கும். அப்போ வந்து முருங்கை தேன் சொல்லுவாங்க, அதில் வந்து ஒரு மலருடைய தேன் தான் கிடைக்கும், மருத்துவம் அதிகம் இருக்காது. இங்கே இருக்க இது காட்டு மரங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் போது இது பல்மலர் தேன், பலமலர் தேன்கள் இதனுடைய வேல்யூவே அதிகம். தேனி விற்பனை பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டும் இந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய மார்க்கெட் எங்கே கொண்டு ரீச் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய பொருள் விற்க முடியும். நம்மளோட அதில் நம்மளோட ஸ்ட்ரென்த்து. இது என்ன ரேட்டு தேனி போயிட்டு? நான் தேன் வந்துட்டு தேனிங்களா தேனி பெட்டிங்களா? தேன் வந்து நான் லோக்கல்ல, இப்போ எல்லாருமே விவசாய குடும்பமாக இருக்கிறதுனால ஒரு லிட்டர் வந்து நான் 800 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். சென்னையிலேருந்து என்கொயரி வந்தால் 1000, 1500, 1500 இந்த ரேஞ்சில் கொடுத்துட்டுருக்கேன் நான். இப்போ ரீட்டைலர், அதாவது நீங்கள் ரீசேல் பண்ணுவீங்க. இப்போ வந்து இப்போ நீங்களாம் ஆரம்ப காலகட்டம், சப்போஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 30 கிலோ ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு அப்போ உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்காது, ப்ரொடக்ஷன் இல்லை. அப்போ என்ன தேடி வருவீங்க? அப்போ என்ன பண்ணணும், நான் ரீசேல் இருக்கு நான் கம்மி பண்ணி தருவேன். நான் வந்து இப்போ 800 ரூபாய் லோக்கல் கொடுத்தோம்னா 500 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு நான் கொடுத்தேன் அந்த மாதிரி. ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி சொல்லுங்க, இப்போ தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 10 பெட்டி வச்சுருக்கீங்க, 10 பெட்டியில் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஒரு இயருக்கு வந்து ஒரு 15 கிலோ கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஆர்டர் வந்துட்டு ஒரு 40 kgs அந்த மாதிரி வருது. அப்போ மீதி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, எங்கேயும் வாங்கி தான் ஆகணும். அப்படி பண்ணும்போது நான் வந்து கம்மிக்கு தருவேன். சரி, இப்போ ஆரம்பிக்கும் போது இதில் என்னென்ன இடையூறு வந்துச்சு? அதாவது பெட்டி கொடுத்தாங்க தோட்டக்கலையிலேருந்து ஒரு 10 பெட்டி கொடுத்தாங்க, ஆரம்பிச்சிங்க, இது வச்சிங்க, இது எவ்வளோ நாளுக்கு 10 பெட்டி வச்சு எவ்வளோ நாள் அந்த தேனி எடுத்தீங்க ஒரு பெட்டியில்? நான் அப்போ எவ்வளோ வந்துச்சு? அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தில் இல்லை. அப்போ நாங்கள் வந்து மகர்ந்து சேர்க்கை தான் இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம். எடுக்கவில்லை தேனி எடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு எங்கள் பெரியமூர் பையன் பார்த்து தேன் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆரம்பிச்சது, சரி அப்போ கொண்டுட்டு போகலாம் அப்படி. அதுக்கப்புறம் தான் ஆனால் ஒரு பெட்டிக்கு 2 to 3 கிலோ கிடச்சிருந்தீங்கண்ணா. எவ்வளோ நாள் அது அப்போ வந்து நாங்கள் டைம் சரி இப்போ வந்து எவ்வளோ நாளில் இப்போ ஃபுல் சீ தேனி நம்ம எடுக்கிறது பொறுத்தவரைக்கும் ஃபுல் சீசன் ஒன்று இருக்குங்க, ஆஃப் சீசன் ஒன்று இருக்குது. ஜனவரி டு மே வரும் நமக்கு தேன் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலங்கள். அப்போ வந்து பருவத்தில் ஆமாம் அப்போ வந்து தேன் அதிகமாக கிடைக்கும். ஒரு பெட்டிக்கு 2 to 3 கிலோ வரலாம் தேன் கிடைக்கும். எவ்வளோ நாள் எடுப்பீங்க? அது நம்ம எக்ஸாக்டாக சொல்லவே முடியாதுங்க, தேனை பொறுத்தல எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நினச்ச குறிப்பிட்ட காலத்தோடு முன்னாடியும் கிடைக்கும், அதுக்கப்புறமும் கிடைக்கும். அப்புறம் அதாவது எப்படின்னா நான் வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன்லாம் வந்துட்டு 100% சப்சிடி வாங்கினேன். அவர் கொஞ்சம் எப்படின்னா எங்கேஜில் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வர ஸ்கீம்லாம் நமக்கு அனௌன்ஸ் சொன்னால் அதை இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அப்போ வந்து தேனி பெட்டி வந்திருக்கு, நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களா வைங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் வந்து பண்ணாரு. சரி, பெட்டியோட அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ நம்ம எப்படி கொடுக்குறோன்னா, இப்போ சப்போஸ் பெட்டி நீங்கள் வாங்குறீங்க, இந்த 6 ஃப்ரேம்லையுமே தேன் பூச்சி தேன் கூட நாங்கள் கொடுத்துருவோம். கவர்மெண்ட்ல என்னன்னா இந்த 2 ஃப்ரேம்ல தான் கொடுப்பாங்க, 2 இல்ல 3 தான் கொடுப்பாங்க. அதுல வந்து ராணி தேன் இருக்குமோன்னு சொல்ல முடியாது.
அது வந்து என்னோட டைம் எல்லாமே இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ராணி தேனி எதுவும் தெரியாது, வேலைக்கார தேனி எதுவும் தெரியாது, ஆனால் எல்லாமே நான் சக்ஸஸாக பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணல, வச்சும் அது இடத்துக்கு செட் ஆச்சு, அது பாட்டுக்கு அவங்களுக்கு வேலைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கற்றுக்கிட்டேன். எல்லாமே கொடுத்தாங்க, ஸ்மோக்கர் கொடுத்தாங்க, இது எல்லாம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. எதுவுமே நான் எதுவுமே வாங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக போகுது. என்னோட எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ மே மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், சரி நம்மளே பெட்டி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போகும்போது ஒரு 10 கடைகளுக்கு மேலே மரக்கடையில் விசாரித்தேன். எல்லா கடையிலுமே இதுக்கு அவங்கள அளவெடுத்து அறுத்து கடைசியாக ஒரு ப்ராடக்டை நம்மக்கிட்ட கொண்டு வரும்போது 1000 ரூபா சொல்கிறாங்க. பொட்டி பொட்டி 1000 ரூபா சொல்கிறாங்க பெட்டி மட்டுமே. அதுவும் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் அறுத்து கொடுத்துட்றோம், ஆணி நீங்கள் அடிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. இது வந்து ஒரு கடையில் வந்து இந்த ஆணி அடிச்சுக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த கடையில் வந்து 650 ரூபா சொன்னாங்க கடைசி ரேட்டு. ஆமாம், ஒரு பெட்டிக்கு மற்றவங்களும் என்ன சொல்கிறாங்க 1000 ரூபா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் ப்ராடக்ட் ஃபுல்லாக எல்லாமே பண்ணி கொடுக்குறது, ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுக்கு டெய்லி சார்ஜ் 300 ரூபா வரும். இப்போ நம்ம செய்யும் போது ஆள் கூலி இருக்குது, கரண்ட் பில் இருக்குது, நம்மளுடைய உழைப்பு இருக்குது, லேபர் சார்ஜ் இருக்குது, இதெல்லாம் போகும்போது ஆமாங்கண்ணா ஃபோன் நம்பர் இருக்கா, நான் எடுத்துறேன் எடுத்துறேன். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 1500 மேலே வந்துடும் பெட்டினோட காஸ்ட்டு. அப்போ நீங்கள் வந்துட்டு பூச்சியெலாம் நீங்கள் காலேஜ் டெவலப் பண்ணி நீங்கள் சேலு போகும்போது உங்களுக்கு கட்டுப்படியாச்சுன்னா தான் நீங்கள் 2500 கொடுக்க முடியும். இல்லைன்னா அதுக்கு மேலே போனால் யாரும் வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் 98% வந்து எல்லாமே 2500 தான் கொடுக்குறாங்க பெட்டி ஸ்டாண்டோட. நீங்கள் இதை வந்து அவர் கொடுக்குறது வெறும் பெட்டி மட்டும், இது வெறும் பெட்டி மட்டும், நம்ம ஸ்டாண்டு வேணால் செஞ்சுக்கலாம். ஸ்டாண்டு கேட்டால் அவங்களே கொடுத்துருவாங்க, அது 150 ரூபா வரும் நினைக்கிறேன். அது 150 ரூபா ஸ்டாண்டு பெட்டி மட்டும் வாங்கி கொடுத்தா நீங்க பூச்சி எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு மட்டும் எவ்வளவு வாங்குவீங்க? ஆயிரத்தி ஐநூறு வாங்கிங்க. அந்த பெட்டி ஸ்டாண்டோட காஸ்ட் போகுது இதுங்கண்ணா. அப்படிங்களா? ஏன்னா காலனி டெவலப் பண்றது கஷ்டம். இப்போ நீங்க நான் சொல்றதுக்கு உங்களுக்கு பெருசா தெரியல, என்னோட ஆயிரத்தி ஐநூறு சொல்ற பூச்சிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்க அதை தொழில பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அது புது பெட்டி பழைய பெட்டி இதுல வந்து இப்ப ராணி தே
இதில் வச்சு இதில் வந்து கூடு கட்டி காலேஜ் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு 5 to 6 மந்த் டைம் எடுத்துக்கணும். இப்போ அந்த 6 மாத காலம் நமக்கு வருமானம்ன்றது கிடையாது, அதுக்கு தான் அந்த ரேட்டு. இப்போ நீங்கள் சப்போஸ் பிஸ்னஸ் லெவலில் போகும்போது நமக்கு ஒரு பெட்டி கைக்கு கூடாது, குறைஞ்சது ஒரு 5 பெட்டி 50 பெட்டினாச்சும் இருக்கணும். அப்போனா அப்போ தான் நம்ம எதுவும் பண்ண முடியும். ராணி உருவாக்கிக்கிட்டு ஒரு முட்டை உருவாக்கும். அப்ப அந்த பழைய ராணி பழைய ராணி அந்த பெட்டில இருக்கும், இந்த பெட்டில இருக்கும், அதுல முட்டை இருந்தா உடச்சு. அது சொல்றாங்க, நானும் கேள்விப்பட்டு நீங்க சொன்ன மாதிரி எப்படின்னா, நம்ம ராணி தேனி கண்டுபிடிக்கவே தேவையில்ல. 3 frame அப்படி ஹெல்த்தியா இருக்கு, முட்டையோட இருக்கிறத எடுத்துட்டு வச்சுட்டு இங்கே ராணி தேனி இருக்கும், இங்க உருவாக்கிற மாதிரி சொல்றீங்க. நான் அதெல்லாம் ஒண்ணு, இப்ப நம்ம கண்டுபிடிச்சு இங்க வைக்கிறேன், இங்க ஒரு ராணி இருக்கும்போது இன்னொரு ராணி தேனி உருவாக்கு உருவாக்காது. ஒரு ராணி தேனி இருக்குன்னா அது சாக போதுன்னு தெரியும் போதுதான் உருவாக்கும், இல்லைன்னா கட்டாது. ராணி
இந்த மிஷின் வந்து சத்தம் வராது, லூஸ் ஆகாது, நம்ம போட்ட மாதிரி சுத்திருக்கோம். அந்த மிஷின்ல கடைக்கு கீழே ஆறு மேல அஞ்சு இதே மிஷின் கிடைக்குமா? ஒவ்வொரு அதிகாரி பொறுத்து அதிகாரி நல்ல மனசு வச்சு நல்ல நல்ல இப்படிதான் எப்படி சுத்தினா தேன் தேன் வந்துடும், எப்படி சுத்தினா தேன் வந்துடும். இதுல தடத்துல போங்க. இதுல வந்து மேக்ஸிமம் இருக்காது, எதுல முட்டைகள் இருக்கு, இதுல வந்து முட்டையே இல்ல, அப்ப கண்டிப்பா இதுல வந்து ராணி தேன் இருக்காது, ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மகரந்த தூள் தேனும் தான் அதிகமா இருக்குது. இதுக்கு தேவையான உணவுல இது, அதாவது முட்டை உற்பத்தி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தேவையானதுல இதுல இருக்கு. எந்த சூழ்நிலையும் இதுல கீழே இதுல தேனை எடுக்கக்கூடாது, கீழே போட்டுறாதீங்க, கடிச்சுனா கூட புடிச்சுக்கோங்க, கடிச்சுனா கூட டக்கு கீழே போட்டுறாதீங்க, எல்லாத்தையும் கடிச்சு நாங்க எடுத்துக்கறோம், பயத்தை தேய்த்துக்குங்க. நீங்க பிடிங்க இப்ப வந்து பரபரப்பா இருக்கு ஈஸிலாம், இப்ப வந்து நம்ம கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா பரபரப்பா பீஸ் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம்னா சாதுவா இருக்கும். அப்ப வந்து எடுத்தோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சா செக் பண்ணி சொல்றேன். கூட்டமா தொங்குது பாருங்க, இந்த பீஸ்ல வந்துட்டு நம்ம கையில எடுக்கலாம், கையில நம்ம எடுக்கலாம். இதுதான் வேலைக்காரத்தேனி இது இருக்குது இல்ல, இங்க பாருங்க ஒரே உதறி கடிச்சு உதறக்கூடாது. நான் உள்ள எடுத்துக்கிறேன்,
பார்த்துட்டீங்களா? ராணி காணும், ராணி ராணி அதெல்லாம் சின்னதுக்கு பாருங்க, ஊனுக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ஆண் முட்டை, ஆண் தேனி வந்து உருவாகிற முட்டை. இங்க பெருசா முட்டை இருக்கு பாத்தீங்களா, ஃபிளாட்டா இருக்கு. இங்க ஒண்ணு அதெல்லாம் வந்து ஆண் தேனி வந்து உருவாகிறது. வெளியில முட்டையோட லெந்த் வெளியில வந்துச்சுன்னா ஆண் தேனி. அதை அமுக்கி விட்டுருணுமா? இல்ல அது அது அதிகமா வந்துச்சுன்னா தேன் அது இப்ப சார் சொன்னார்ல அதிகமா வரக்கூடாது. ராணி தேனி எல்லாம் பாருங்க, காட்டவா? இந்த பாரு அடியிலதான் தெரியுதுங்களா? இத பாருங்க, இத பாருங்க, இது ஆகும். நீளமா போம் அந்த பக்கம் தான் இருக்கு. என்ன பண்ணணும்னா, தள்ளிட்டா கொடுக்கு பிச்சுக்கும். இப்ப வந்து கொடுக்கு மட்டும் எடுத்துணும், அவ்வளவுதான் எடுத்தாச்சு. தொட்டு வச்சிருங்க, ஒண்ணும் இறந்துரும், இறந்துரும். ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதாங்க ஒண்ணு கொத்தி இருக்குது. நிது பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடும். ஐயோ ஒன்னும் முடியல, நானும் புடிச்சு பார்த்தா கொத்த மாட்டேங்க. பின்னாடி தெரியும், முன்னாடி தெரிய மாட்டாங்க. தெரியும். நானும் தான் வரேன். தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பா.